ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகான க்யூட்டான கண்மணி பாப்பா டிராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்து அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக ட்ரா பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளாக் ஸ்கெட்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பென்சிலில் பண்ணால் போதும். இப்போ கண்மணி பாப்பாவோட அந்த ஐப்ரோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐப்ரோ சின்னதாகவும் ரைட் ஐப்ரோ பெருசாகவும் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கண் பண்ணுறதுக்கு அப் செமி ஓவல், டவுன் செமி ஓவல் இப்படி போட்டு உள்ள ஒரு பிக் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ள ஸ்மால் சர்க்கிள் ரெண்டு பண்ணுறோம் உள்ள ஹைலைட்ஸ்க்காக. ஓகே, ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணி பழகிக்கலாம் எல்லோரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கலரிங் வரைக்கும் பார்க்க முடியும். இப்போ ரைட் ஐ, அந்த வலது கண் வந்து நல்லா பெருசாக போடுறோம். இடது கண்ணை விட வலது கண் வந்து ரொம்ப பெருசாக போடுறோம். சேம் தான், அந்த கண்ணில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி இதிலே பண்ணுறோம். இந்த கோடுகள்லாம் எத்தனை கோடுகள் இருக்குதுன்னு எண்ணி கரெக்டாக நீங்கள் அது போல் போட்டுக்கணும். எந்த கோடு சின்னதாக இருக்குது, எந்த கோடு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போடணும். இப்போ நோஸ் பண்ணுறோம், லெஃப்ட் செமி சர்க்கிள், ரைட் டவுன் செமி சர்க்கிள், ரைட் செமி சர்க்கிள். இப்போ நோஸும் கண்ணுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துங்க. நோஸுக்கு இப்போ வாய்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து, வாயோட மேல் உதட்டு போடும்போது ஒரு மவுண்டெயின் மாதிரி, ஒரு பறவை பறக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரோக் வரணும் அவ்வளோதான். சென்டர் ஸ்ட்ரோக் கொஞ்சம் லென்த்தியாகவும், கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன் செமி சர்க்கிள் கீழ் உதடு, அவ்வளோதான். இப்போது அதனோட ஹேர் நல்ல ஷார்ப்பாக வந்து ஐப்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். எங்கெல்லாம் கோடுகள் வந்து வளைஞ்சிருக்குது, எங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரு கோட்டை விட இன்னொரு கோடு பெருசு, எதெல்லாம் பெருசு, எந்த கோடெல்லாம் சின்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போடணும். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் ஸ்மாலாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து பிக்காக இருக்கும். இப்போ அதை பார்த்து போடணும். இப்போ பாருங்கள், தலையை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறோம், அப் செமி சர்க்கிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த செமி சர்க்கிள் அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஐஸ்கிரீம் வீடியோவில். அந்த வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ கீழே டவுன் செமி சர்க்கிள் போடுறோம், ஒரு அரை வட்டம். இப்போ அந்த வாய்க்கும் அந்த கீழே அந்த தாடைக்கும் இடையில் சின் சொல்லுவோம்ல, அங்கே அந்த தாடைக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது கவனிக்கணும். மூக்குக்கும் வாய்க்கு இடையில் ரொம்ப கம்மியாக ஸ்பேஸ் இருக்கும், வாய்க்கும் தாடைக்கு இடையில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் விடணும். இப்போ இடது பக்கத்தில் உள்ள காது ட்ரா பண்ணுறோம். ஒரு ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரோக்கு தான், ஒரு கர்வ்ட் லைன் போடுறோம் சின்னதாக. கீழே அந்த ரிங்ஸ் எல்லாம் போடுறோம். பிக்ஸ் பிக்காக வந்து ஒரு சர்க்கிள், ஸ்மாலாக ஒரு சர்க்கிள் போட்டு அதே மாதிரி ரைட் சைடு காது பாருங்கள், அதை விட கொஞ்சம் பெருசாக போடுறோம். ஒரு பெரிய ரிங்கு, அப்புறம் ஒரு சின்ன ரிங்கு, அவ்வளோதான். இப்போது கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதி, இது ரெண்டும் நம்ம பண்ணுறோம். ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வர்ற மாதிரி இருக்கணும், சமமாக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கையோட அந்த ஸ்லீவ், அந்த ஸ்லீவ் வந்து அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த சின்ன சின்ன ஜிக்சாக் லைன்லாம் வருது, அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பாருங்கள், ஸ்லீப்பிங்கில் இருக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கும், அதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட கழுத்து பகுதியை வந்து டவுன் செமி சர்க்கிளாக காட்டுறோம். இன்னொரு லைன் கூட அதை ஒட்டி வருது, ஆனால் லைனில் ஒட்டக்கூடாது, ரெண்டு லைன் கடையில் நல்லா ஸ்பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அதனோட கழுத்தில் செயின், கண்மணி பாப்பாவோட செயின் இருக்குது, அதில் ஒரு சர்க்கிள் போடுறோம், ரெண்டு ரைட்டு கவு ரெண்டு போடுறோம், லெஃப்ட்டு கவு ரெண்டு போடுறோம், அவ்வளோதான். பேலன்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணணும்.
இப்போ அதுக்கடுத்தது பார்த்துங்க, பாடி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஈஸி தான், ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பாடி விட்டு தள்ளி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாடி விட்டு ஒட்டி இருக்குது. ஆர்ம்ஸ் பெருசாகவும் ரிஸ்ட்டு சின்னதாகவும் வரணும் கை பகுதி, அவ்வளோதான். இப்போ அதுக்கடுத்தது வந்து டாகோட நோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு ஸ்மால் ஓவல் பிக் ஓவல் போட்டு இந்த கண்ணில் இருக்கிற கண்ணில் உள்ள ஐரிஸில் இருக்கிற ஐபால் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அந்த சின்ன ஓவலை விட பெரிய ஓவல் எவ்வளோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதை பார்த்து நீங்கள் போடணும். ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும், அந்த ஆங்கிள் பார்த்து தான் நீங்கள் போடணும். அளவுகளும் கோணங்களும் ஓவியத்தின் உயிர் நாடின்னு சொல்கிறோம், அதனால் வந்து இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம், மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ காது காது பாருங்க, ஒரு லீஃப் மாதிரி தான் வந்திருக்குது. இப்போ ஒரு கர்வ் லைன், லாங்காக ஒரு கர்வ் லைன் போடுறோம் அந்த நெக் பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து இப்போ பாடி ஃப்ரண்ட் லெக் இதெல்லாம் கூட அதில் வந்துடுது. இப்போ பெல்ட்டு இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் வந்து இந்த டிராயிங்கை அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் ஸ்கெட்சில் போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே பிளாக் ஸ்கெட்ச் வரைய யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா பிளாக் ஸ்கெட்சை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ ட்ரீ ஸ்டார்ட் பண்ணுறோம், டாகோட அந்த ஃபேஸ்லேருந்து கொண்டு போகிறோம். ட்ரீயோட அந்த லைன் வந்து எப்படியெல்லாம் என்ன ஆங்கிளில் போயிருக்கு, எங்கே திரும்பி இருக்குது, எங்கே நேராக இருக்குதுன்னு பார்த்து போடணும். ஒரு ஒரு லைன் போட்டுட்டோம்னா அடுத்த லைன் போடும்போது அந்த கண்டினியூட்டி வேறு ஆங்கிளில் திரும்பும், அப்போ வந்து அந்த லைன் பெருசாக இந்த லைன் பெருசாக இல்லை எது சின்னது எது பெருசுன்னு ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம், ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்குற மாதிரி காட்டியிருக்கிறோம், அதில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். ஃபென்ஸ் இருக்குது பின்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம், நார்மலாக கையில் போடுறனாலும் போட்டுக்கலாம். ட்ரீ அதுக்கு பின்னாடி ட்ரீ வருது, ட்ரீயோட ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப சிம்பிளானது தான், இந்த லீஃப் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் போடலாம். அந்த ஷார்ப் ரொம்ப முக்கியம் லீஃப்ஸ் எல்லாம். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த லீஃப் எல்லாம் வந்து எப்படி போடுறதெல்லாம் சொல்லியிருப்பேன், நீங்கள் மற்ற வீடியோஸ் கவனிங்க. புஷ்ஷஸ் பின்னாடி வந்து புஷ்ஷஸ் காடுகள் இருக்குது, அதை வந்து நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம், புதர் காடுகள். இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்கெட்ச் முடிச்சுட்டு இப்போ கலர் போடலாம். இப்போ நான் பண்ணிகிட்டு வந்து ஜெல் கிரேயான்ஸ், நீங்கள் ஆயில் பேஸ்டல் கலர்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜெல் கிரேயான்ஸ் கிடைக்காதவங்க ஆயில் பேஸ்டில் பண்ணலாம். கலர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோவை நீங்கள், அதனால் வந்து நான் என்ன கலர் எடுக்கிறேன்னு பார்த்து நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பிங்க் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து சாண்டல் போட்டேன் ஃபேஸுக்கு, இப்போ வந்து லைட் பிங்க் போடுறேன் அந்த ஷேடோவுக்காக. ஆயில் பெசல்ஸ் கலர்ஸை விட ஜெல் கிரேயான்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு அதை வந்து தேய்ச்சி விட்டுறதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம் லிப்ஸுக்கு, ரெட்டு பிங்க்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஸ்கெட்சிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ்க்காக. பாருங்கள் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, கலர் பென்சில் ப்ரௌன் கலர் போடுறோம் கண்ணுக்குள்ளே,
இப்போ ஜெல் கிரேயான்ஸில் மறுபடியும் லைட் க்ரீனை நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணலாம். வீடியோஸ் கண்டினியூவாக வந்து நீங்கள் பார்க்கணும். கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். லைட் க்ரீன் மேலே டார்க் க்ரீன் ஆர் ப்ளூ அதில் போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் நம்ம வீடியோவில் நிறைய பிக்சர் ட்ரா பண்ண போகிறோம். நார்மலாக ஹோம் திங்ஸ், ஆஃபீஸ் திங்ஸ், நேச்சுரல் சீனரிஸ், நேஷனல் லீடர்ஸ், காட் பிக்சர்ஸ், இன்னும் நிறையா நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நிறைய பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நிறையா நீங்கள் வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஒரு பொருளை பார்த்து பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் நம்ம போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். சார் இன்னும் பிக்சர் பண்ணலாம், நீங்கள் இங்கே பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் பண்ணி தருவேன். ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாஸும் நான் வந்து சொல்லுவேன். ஈஸி வே மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பிக்சர்ஸுமே ஈஸியாக இருக்கும். ட்ராயிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் வரைய ஆரம்பித்தாலே க்ரியேட்டிவிட்டி வந்துடும். நீங்கள் ட்ராயிங் காம்படிஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம். டாபிக் எந்த டாபிக் வேணாலும் நம்ம வந்து அந்த ட்ராயிங் வந்து கம்போஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் அடுத்த வீடியோஸில் நான் தரப்போகிறேன். இப்போ இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து அந்தந்த கலர்ஸை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அவுட்ரு ஆகக்கூடாது. கலர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அவுட்ரு ஆகக்கூடாது. ரெண்டு கலர் மெர்ஜ் பண்ணணுன்னா உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் லைட்டாக அதில் தேய்ச்சி விட்டுலாம் வெளியில் வராமல் பார்த்துக்குங்க. ரொம்ப சின்ன ஏரியாவில் ஃபிங்கர் வச்சு தேய்க்க முடியலன்னா பட்ஸ் வச்சு தேய்ச்சிக்குங்க. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ட்ரா பண்ணி காட்டுவேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி இல்லை பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக வரைய முடியும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்து வரைஞ்சிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டுமே திரும்ப திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்காம வந்து அப்புறம் வரையலாம். நீங்கள் இப்போ ட்ரீக்கு வந்து லைட் க்ரீன் டார்க்னு கொடுத்துருக்கோம். எல்லோ மிக்ஸ் ஆகிருக்குது அதில். இப்போ அந்த புஷஸ்க்கெலாம் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ வரும். இந்த டார்க் க்ரீன், லைட் க்ரீன் எல்லாம் வரும்போது பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்குது. பாருங்கள் ஹைலைட்ஸ் நல்லா சன்லைட் நல்லா பட்டால் வெளிச்சம் எப்படி வருமோ அந்த வெளிச்சம் மாதிரி தெரியும். வந்து நீங்கள் ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஆங்கிள் மெஷர்மெண்ட் மறக்கக்கூடாது. ட்ராயிங்னாலே வந்து அளவுகள் தான். அதனால் வந்து எங்கே பெருசாக இருக்குது, எங்கே சின்னதாக இருக்குது. இப்போ மரம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரூட் ஏரியாவில் நம்மளை அந்த அடிப்பகுதியில் ரொம்ப பெருசாக இருக்குது. போக போக வந்து குறுகலாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இப்போ இதில் 2-3 கலர் வருது பாருங்கள். அந்த சாண்டல் கலர் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் போட்டுக்கிறோம், எல்லோ கலர் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மரத்தை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணலாம். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கலர்ஸில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆயில் பேஸ்டல்ஸ் ஆர் ஜெல் கிரேயான்ஸ்,
மற்ற கிரையான்ஸில் வந்து இந்த அளவுக்கு பிரைட் கிடைக்காது உங்களுக்கு. கலர் பென்சில்லையும் வந்து இந்த அளவுக்கு பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும் கலர் பென்சில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு, பிரைட் இந்த அளவுக்கு வராது. ஜெல் கிரையான்ஸ் ஒரு 200 ரூபாயிலேருந்து கிடைக்குது, 200 இருக்குது, 425 இருக்குது, 200ல் வந்து 200ல் கேட்கணும்னா நீங்கள் வந்து ஃப்ளையர் ஜெல் கிரையான்ஸ் கேட்கணும். 400க்கு கேம்லின் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல பிக்சரில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். நன்றி, வணக்கம்.